ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட விஷன் லெவன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ விஷன் லெவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 200க்கும் மேற்பட்ட கான்டெஸ்ட்டாக ஒரே கிளிக்கில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் விஷன் லெவனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து மல்டிபிள் ஜாயினிங் கான்டெஸ்ட், பவுலிங் ஃபேண்டசி, பேட்டிங் ஃபேண்டசி அப்படின்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் போனஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணி ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது விஷன் லெவனில் என்ட்ரி ஃபீஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமம் நீங்கள் வந்து 60 ரூபாயை கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேண்டஸியும் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் நம்மளுடைய டிகேக்கு இன்ஜுரியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிகேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் கீப்பிங் வந்திருக்க மாட்டார். அனுஜ் ராவத் தான் வந்துட்டு கீப்பிங் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போது ட்விட்டரில் சர்க்குலேட் ஆகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா டிகேக்கு இன்ஜுரி, ஸோ அவர் வந்து ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிகேக்கு வந்து இன்ஜுரியில் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் இஸ் அப்டமன் பெயின் அப்படின்னு சொல்லி டிகேவை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்கேன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் 2 டேஸில் வந்துட்டு அவுட் ஆகும். ஸோ இன்னும் 2 டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபியோட நெக்ஸ்ட் மேட்ச்க்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு டிகே அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி அவைலபிளாக இல்லை அப்படின்னா கீப்பிங்க்கு ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் ஃபினிஷிங்க்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. அனுஜ் ராவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங்லேயும் ஆல்ரெடி அவர் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இம்பாக்ட் பிளேயராகவே வந்து அவர் ஃபினிஷிங்க்கு வந்திருக்காரு லாஸ்ட் டைம் கேதார் ஜாதவ் வந்த மாதிரி, பட் ஃபினிஷிங் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது கிடையாது. ஸோ டிகேவை பொறுத்த வரைக்கும் அவர் அவுட் ஆகிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ போன உடனே அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் நேற்று கீப்பிங்கில் அனுஜ் ராவத் வந்துட்டு நல்லாவே வந்து எக்ஸ்ட்ராடனரி கீப்பிங் அவர்கிட்ட இருந்தது. ஸோ டிகேவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்துட்டு ஆர்சிபியோட ப்ரைமரி ஃபினிஷர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் லாஸ்ட் மேட்ச் தான் அவர் வந்து ஃபார்முக்கும் வந்திருந்தார். ஸோ அந்த மேட்ச்சில் அடித்த உடனே அவருக்கு வாமிட்டிங் சென்சேஷன், அப்டமன் பெயின் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து கேஎல் ராகுல் இதே மாதிரி ஒரு இஷ்யூவில் வந்துட்டு லாஸ்ட் இயர் சஃபர் ஆகி 3 மேட்சஸ் அவர் ரூல்ட் அவுட்டில் இருந்திருப்பார். ஸோ இப்போ டிகேக்கும் அதே மாதிரி விஷயங்கள் தான். ஸோ வந்து ஃபுட்டு செட் ஆகலை அப்படின்னா கூட இந்த மாதிரி அப்டமன் இஷ்யூஸ்லாம் வந்து வரும், பட் அவர் ரூல்ட் அவுட்லாம் கிடையாது. ஸோ ட்ரஸ்டபுள் சோர்சஸ்லேருந்து சொல்கிறது ஜஸ்ட் அவர் வந்துட்டு ஒரு 3 டேஸ் ஆஃப் அந்த ஸ்கேன்ஸோட ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் அவைலபிளாக இருப்பார் அப்படிங்கிறது தான்.